نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسرادا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. وقال النبي صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام، يعني عشر ذي الحجة، أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, மகத்தான நாட்களை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுனுடைய நாட்கள், குர்பானியினுடைய நாட்கள், தக்பீருடைய நாட்கள் என்று வருடத்தின் சிறந்த நாட்களை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். உண்மையிலுமே வரப்போகிற நாட்கள் சிறந்த நாட்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், அஅலமு அய்யாமி துன்யா, உலகம் படைக்கப்பட்டது முதல் உலகத்தினுடைய அந்த நாட்களிலெல்லாம் மிக உன்னதமான நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த நாட்கள் தான். வரப்போகிற செவ்வாய்க்கிழமை நம்முடைய பகுதியில் இன்ஷா அல்லாஹ் பிறை ஒன்றாக இருக்கலாம். ஆக இதுதான் அஅலமு அய்யாமி துன்யா, வரப்போகிற நாட்களிலெல்லாம் மிக உன்னதமான நாட்கள். ஏனென்றால் எந்த நாட்களிலும் செய்யப்பட முடியாத சில அமல்கள் இந்த துல்ஹஜ்ஜில் மட்டுமே செய்யப்படும். அந்த அடிப்படையிலே பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாட்கள் தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் தான், ஆனாலும் அந்தந்த பருவங்களில் அந்தந்த விஷயங்களை சொல்லியாக வேண்டும். உலமாக்களிடையே இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. ரமதானுடைய கடைசி 10 சிறந்ததா, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 சிறந்ததா என்று கூட ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. காரணம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் வந்து ரமலான் மீது சத்தியம் செய்யலை. ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஜில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமலான் என்று அந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிறான். ஆனால் ரமலான் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யலை. அல்லாஹ் லைலத்துல் கத்ரை பற்றி குர்ஆனில் சொல்கிறான், இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், குர்ஆனை இந்த மகத்துவமிக்க இரவில் இறக்கினோம் என்று சொல்கிறான். ஆனால் லைலத்துல் கத்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யலை. ஆனால் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதிலும் குறிப்பாக வெறுமனே சத்தியம் செய்யலை, துல்ஹஜ்ஜுனுடைய 10 நாள் மீது, குறிப்பாக ஈதுடைய நாள் மீது, ஒற்றைப்படை இரட்டைப்படை நாட்கள் மீது என்றெல்லாம் அல்லாஹ் விலாவரியாக சத்தியம் செய்கிறான். அல் ஃபஜ்ர், பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி இங்கே அல் ஃபஜ்ர் என்பது கொண்டு முரா துல்ஹஜ்ஜுனுடைய 10 நாள், ஈதுல் அதஹாவுடைய அந்த திருநாள், அந்த நாளுடைய ஃபஜ்ரின் மீது ஆணையாக. ஃபஜ்ருடைய நாள் என்பது பொதுவாக சொல்லப்பட்டாலும் உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க, அது துல்ஹஜ்ஜினுடைய அதிகாலை, 10 நாளுடைய அதிகாலை. ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் அந்த தொழுகை நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறார். நம்மில் பலருக்குமே மிக சிரமமான ஒரு தொழுகை அதுதான். சிலருக்கு ஜமாத்து சிரமம், சிலர் தனியாக தொழுவதே கிடையாது. ஃபஜ்ர் தொழுகையினுடைய சிறப்புகள் என்பது நிறைய உண்டு. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ரகஅத்துல் ஃபஜ்ர் கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து துன்யாவில் உள்ள அத்தனை விட சிறந்தது. யோசிக்க வேண்டிய விஷயம், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு இவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு சிறந்தது, இது ஃபஜ்ருடைய தொழுகைக்கான பெரிய சிறப்பு. ஃபஜ்ரு தொழுதுட்டா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பீங்க. ஃபஜ்ரு தொழுகையில் மாணவர்கள் கலந்து கொள்கிறாங்க. மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கணும்னா ஃபஜ்ரு தொழுங்க. ஹதீஸில் வரக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வை பார்க்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ
ஃபஜ்ரை விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான், ஈதுடைய அந்த நாளுடைய வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக, இது துல்ஹஜ்ஜினுடைய அந்த பத்து இரவுகளை தான் அல்லாஹ் சொல்றான். அதுல அரஃபாவுடைய இரவு, முஸ்தலிஃபாவுடைய இரவு, மினாவுடைய இரவு, இந்த நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான். வஷ்ஷஃபை வல் வத்ரி ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியமாகன்னு சொல்றான். ஆக குர்ஆன்ல இவ்வளவு சிறப்பித்து அல்லாஹ் சத்தியம் செய்து கூறும் அளவிற்கு இந்த நாட்கள் சிறந்த நாட்கள். இந்த நாட்கள்ல தான் அல்யௌம அக்மல்து லக்கும் என்ற வசனம் இறங்கியனால் இந்த தீன இஸ்லாம் இறுதியானது, இந்த தீன இஸ்லாம் முழுமை பெற்றது, இதை தவிர எந்த மார்க்கமும் அல்லாவிடம் செல்லாது என்ற வசனம் அருளப்பட்ட நாள் இது. இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள்ல ஒரு நாள் அரஃபாவுடைய நாள், துல்ஹஜ் ஒன்பதாம் நாள் அரஃபா நமக்கு எல்லாம் தெரியும். அந்த அரஃபாவிலே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, வாதி நுஅமான், நுஅமான் பள்ளத்தாக்கு என்று சொல்வாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, அரஃபாவில் இருக்கின்ற நுஅமான் என்ற அந்த பள்ளத்தாக்கிலே வைத்துத்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் அனைவரிடத்திலும் இந்த வாக்குறுதி வாங்கினான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் எல்லார்ட்டையும் வாக்குறுதி வாங்கினான். நாம் எல்லாம் எங்களுடைய இறைவன் நீதான் சொல்லியிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி நடந்த இடம் அரஃபா, வாக்குறுதி நடந்த காலம் துல்ஹஜ்ஜினுடைய நாள். அப்ப துல்ஹஜ் மாதத்துல அரஃபா மைதானத்துல தான் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்துல நீ எங்களுடைய ரப்பு என்பதற்கு நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று அந்த வாக்குறுதி நடைபெற்றதும் அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய மைதானத்தில் நுஅமான் பள்ளத்தாக்கில் இந்த துல்ஹஜ்ஜில தான் நடந்துச்சு. இப்படி இந்த நாட்களுடைய சிறப்பு என்பது அவ்வளவு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்வதுண்டு, ரமலானுடைய கடைசி பத்தை விளங்கியது போல துல்ஹஜ்ஜ நாம விளங்கவே இல்லை. ரமலானுடைய கடைசி பத்துல எவ்வளவோ பரவாயில்லை, இப்போ முன்பை விட நிறைய எத்திகாஃபுடைய அமல் நடக்குது, நிறைய அமல்கள் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த கடை, இந்த துல்ஹஜ்ஜுடைய பத்து இவ்வளவு சொல்லியும் இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகும் கூட எல்லாருமே ஆட்டுத் திருவிழாதான், ஒரு ஊரா போய் ஒரு ஆடு வாங்குறதுக்கு ஓராயிரம் கிராமத்துக்கு போறது, அதுக்கு கொடுக்கற அந்த பெட்ரோல் காசுக்கு நல்ல ஆட்டை வாங்கிட்டு போயிடலாம். அப்ப ஆடு வாக்குறது ஒரு திருவிழா சடங்காயி, அதை காலையில நாலு பேரோட சாயங்காலம் நாலு பேரோட ஊர் ஊரா சுத்துறது, இது என்ன? இது இப்படிதான் அந்த நாட்களை நம்ம வீணாக்குறோமே தவிர, நாம அந்த நாட்களுடைய மகத்துவத்தை விளங்கி, யாராவது அதிக அமல் செஞ்சிருக்கீங்களா? நான் போன வருஷம் துல்ஹஜ் பத்துக்குள்ள ஒரு குர்ஆன் முடித்தேன், அப்படி யார் இருந்தா பாக்கிய மிக்கவர்கள், இருந்தா சந்தோஷம், யாரும் செய்யறதே கிடையாது. இந்த ஆண்டு வருது, இன்னும் இந்த ஆண்டிலாவது உறுதி எடுங்க, இந்த பிறை ஒன்னிலிருந்து பிறை பத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் ஒரு குர்ஆனை முடித்து விடுவேன் என்று ஒரு உறுதி எடுங்க. அது அதற்குரிய நாட்கள் தான், அதுல ஒரு அமல் குர்பானி. ஆனா அந்த குர்பானிங்கிற ஒரு அமலுக்காக நாம போடுகிற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதுல நாம இந்த பத்தினுடைய எல்லா அமலையும் தூக்கி வீசிட்டோம். எந்த அமலுங்க, இன்னும் சொல்ல போனா ஆடு மாடு பராமரிக்கிற, ஆடு மாடை பார்க்கிற சாக்கில பலருக்கும் இந்த நாட்கள்ல ஃபரதே தவறி போகுது அல்லது கதாவாகுது. இந்த லட்சணத்துல குர்பானி கொடுக்க தேவையில்லை. குர்பானி பல இமாம்கள்ல ஒரு சாரார் இடத்துல சுன்னத்து, ஹனஃபி மதஹப்ல வாஜிபு, ஐவேளை தொழுகை எல்லார்ட்டையுமே ஃபரது. நீங்க ஒரு ஃபரது அதை விட்டு போட்டு ஒரு வாஜிபுக்காக ஒரு சுன்னத்துக்காக ஊர் ஊரா போறோங்கிற பேர்ல இந்த நாட்களுடைய அத்தனை மகத்துவத்தையும் சீரழிக்கிறீங்க. இந்த நாட்கள் ஷாயிருல்லா, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள் ஷாயிருல்லா என்று சொல்லப்படும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இது. எனவே அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் வருகிற வாய்ப்பு அல்லாஹ் இந்த ஆண்டும் தந்திருக்கிறான். இல்லையே, போன வருஷம் இருந்த எத்தனையோ பேர் இல்லை, இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு எல்லாம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு எல்லாம் அரும் போக முடியாது, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் இங்க இருந்து கொண்டு இந்த நாட்களுடைய நீ அமல்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஹாஜிகளுடைய அந்த அமல்களுக்கு ஒப்பான பல விஷயங்களை பெறலாம். அதனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வரக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல அதிக அமல்களுக்கான திட்டமிடுங்கள். மார்க்கம் அமல்களை வலியுறுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை வாசிக்கப்பட்ட ஹதீஸில் அதைத்தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு வருடத்தின் நாட்கள்ல அமல் செய்ய அல்லாஹ் ரொம்ப விரும்புகிற நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரோ சொல்லுதா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விடவா
இந்த நாட்களுடைய அமல் சிறந்தது. ஆமா, அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்வதை விட இந்த நாட்கள்ல நீங்க சொல்லுகிற தொழுகை, இந்த நாட்கள்ல உங்களுடைய திலாவத்து, இந்த நாட்களுடைய உங்களுடைய திக்ரு அல்லாஹ்ட்ட சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க, நம்ம அதை காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை, அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறோம், எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த 10 நாளில் பள்ளியில் அமல்கள் அதிகரிக்குதான்னு சொன்னால் இல்லை. அருமையானவர்களே, அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு அழகானது ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே இந்த 10 நாட்களுடைய அமல்களுக்கான முக்கியமான ப்ரோக்ராம் செய்யணும். குறிப்பாக இந்த 10 நாட்களுடைய பிரதான அமல் என்ன? தக்பீர். தக்பீர் என்பது ரெண்டு வகையான தக்பீர் இருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒன்று தக்பீர் முத்லக், பொதுவானது, இன்னொன்று முக்கையது, நேரம் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு தக்பீர் என்ன? அது பிறை அரஃபா 9 அன்னிலிருந்து ஆரம்பிக்குது, 9 ஃபஜ்ர்லிருந்து ஆரம்பிக்குது, துல்ஹஜ்ஜு 13 அசர் வரைக்கும் இருக்குது. அது 5 நேர தொழுகைக்கு பிறகு ஜமாத்தா தொழுதவர்கள், தனியா தொழுதவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்ற தக்பீர். சரி, இந்த தக்பீர் பள்ளிக்கு வர்றோம், கிடைச்சிருது, எல்லாருமே கடைபிடிக்கிறோம். ஆனா துல்ஹஜ்ஜு பிறை பிறந்ததிலிருந்து 13 வரைக்கும் தக்பீர், பொதுவான தக்பீர் இருக்குது. இந்த தக்பீரை நம்ம யாராவது கடைபிடிக்கிறோமா? இதை பத்தி உலமாக்கள் சொல்லுவாங்க, சுன்னத்துன் மஹஜூரா, கைவிடப்பட்ட சுன்னத்து, கைவிடப்பட்டுடுச்சு, யாருமே செய்யறதில்லை. சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன? துல்ஹஜ் பெற தெரிந்து விட்டால் கடை வீதிக்கு போனால் ஒருத்தர் தக்பீர் ஆரம்பிப்பார், எல்லாரும் சேர்ந்துருவாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, அந்த கடை வீதி அலரும். ஹஜ்ரத் உமர் அவ்வாறு செய்வாங்க, அவனுடைய மகனார் இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் அவ்வாறு செய்வாங்க. எங்கு போனாலும் தக்பீர் தான். இந்த சுன்னத்தை நாமோ யாருமே செய்யறதில்லை, நான் உட்பட எல்லாருமே. யாராவது ஒருத்தர் இதை கடைபிடிங்க, ஆடுகளை பார்க்க போறீங்க இல்லையா, அங்க தக்பீர் சொல்லணும். குர்பானி பிராணிகளை கண்டா தக்பீர் சொல்லணும். ஹாஜிகள் வந்து குர்பானி பிராணிகளை கண்டா தல்பியா சொல்லணும், அவங்களுக்கு லப்பைக். மற்றவர்களுக்கு இந்த பிராணிகளை பார்க்குறீங்க, ஊர்ல ஆடுகளை தள்ளிட்டு போறாங்க வியாபாரிகள், அந்த ஆடுகளை பார்த்தா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லணும். இந்த சுன்னத்துகள் நடைமுறையில் யார்கிட்டமே இல்லை, ஆலிம்கள்ட்டையும் இல்லை, பாமரர்கள்ட்டையும் இல்லை. அப்ப விடுபட்ட அமல்கள் இருக்கு இல்லையா, அதை ஒருத்தர் ஹயாத்தாக்குனா அவருக்கு கிடைக்கிற நன்மை, இரண்டு வகையான நன்மை இருக்குது. ஒன்று, எந்த சுன்னத்து மக்களால் முற்றிலுமா புறக்கணிக்கப்பட்டுடுச்சோ அந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தை ஒருத்தர் உயிர்ப்பித்தார்னா 100 ஷஹீதுடைய நன்மை அவருக்கு, ஒண்ணு. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்துகளில் ஒரு சுன்னத்து விடப்பட்டு அதை ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், புதுசா இப்ப ஆரம்பிச்சு வைக்கிறார், விடப்பட்ட சுன்னத்து, மார்க்கத்துல இல்லாத பிதாத்து கிடையாது, விடப்பட்ட சுன்னத்தை ஒருத்தர் ஹயாத்தாக்குறாரு, அதை பார்த்து 4 பேர் செஞ்சாங்க, யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும். அப்ப இந்த தக்பீருங்கிற சுன்னத்து இருக்குது, பிறை பிறந்ததிலிருந்து. அநேகமா நமக்கு திங்கள் மாலை துல்ஹஜ் பிறை தெரிய வேண்டிய மாலை, இன்ஷா அல்லாஹ் அன்று மாலை பிறை தெரிந்து விட்டார். நம்ம ரமலானுக்கு முன்னாலையும் சொல்றது உண்டு, பிறை காண வேண்டிய சுன்னத்துகள் என்ன? பிற பார்க்கறது ஒரு சுன்னத்து, பிற பார்க்கும்போது என்ன துவா ஓதுறது, இந்த சுன்னத்துகளை எல்லாம் தெரிஞ்சு வைங்க. 2-1 நாள் இருக்குது வருஷத்துல, 1-2 தடவையாவது இந்த சுன்னத்துகளை அமல் செய்யுங்க. பிறை பார்க்கும் போது, அல்லாஹ் இந்த மாதத்திற்கு பிறகு இந்த மாதத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய், இதை நன்மையின் பிறையாக ஆக்கு, நேர்வழியின் பிறையாக ஆக்கு, என்னுடைய ரப்பம் இந்த பிறையினுடைய ரப்பம் அல்லாஹ் தான் என்று சொல்லி துவா செய்யறதெல்லாம் இருக்குது. அந்த பிறை எப்போ தெரிஞ்சிருச்சோ அதிலிருந்து தக்பீர் சொல்லுங்கள். இது தக்பீருடைய நாட்கள். ஆக இப்படி துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களில் தக்பீர், திலாவத், திக்ர் என்கிற பல்வேறு அமல்கள் செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. அருமையானவர்களே, அந்த துல்ஹஜ்ஜினுடைய பல்வேறு அமல்களில் ஒன்று ஹஜ், அதை கடந்த 2 வாரங்களில் சொல்லியிருக்கிறோம். ஹாஜிகளுடைய அமல் அது தனி, வருஷத்தில் இந்த நாளும் இந்த அமல்களை செய்ய முடியாது. அரஃபால தங்குறது அந்த 1 நாள் தான், முஸ்தலிஃபால தங்குறது அந்த 1 இரவு தான், மினால தங்குறது அந்த குறிப்பிட்ட நாட்கள் தான், வருஷத்தில் அந்த 5 நாள் மட்டும்தான் இந்த அமல்கள், வேற எப்பவும் யாரும் போய் செய்ய முடியும். மற்ற நாளில் போய் அரஃபால, நீங்கள் உம்ரா போனால் அரஃபாலாம் கூட்டு போவாங்க சுற்றி பார்க்க, அன்னைக்கு அரஃபா போகிறதுக்கு எந்த நன்மையும் இல்லை. பார்க்கலாம், இதுதான் அரஃபாவா, ஹாஜிகள் இங்கே வர்றாங்களான்னு பார்த்துக்கலாம். நிறைய பேர் அப்படியே நினைச்சுக்குவாங்க, மற்ற நாள் அரஃபா போனாலும் சிறப்புன்னு சொல்லி சில பேர் ஜபல் ரஹமத் மலை மீதெல்லாம் ஏறி தொழுதுட்டு இருப்பாங்க. அப்படி எந்த சிறப்பும் இல்லை, அந்த அன்னைக்கு தான் அந்த மைதானத்தில் உங்களுக்கு சிறப்பு. முஸ்தலிஃபால வருஷத்தில் மற்ற நாள் போய் ஒருத்தர் தொழுதாரு, ஏதாவது சிறப்பு இருக்குதா? இல்லை. அந்த குறிப்பிட்ட இரவுல போய் தங்குனாதான் சிறப்பு.
அப்ப இந்த அமல்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அடையாள சின்னங்கள் அது ஹாஜிகளுடையது. நமக்கானது என்ன? குர்பானி. இங்கே நாம கொடுக்க போகிற குர்பானி, குர்பானியினுடைய சட்டங்கள் இதையெல்லாம் நாம தெரிஞ்சிருக்கிறோம். நாம சுருக்கமான சில விஷயங்களை நினைவுபடுத்துற இந்த ஹஜ் ஆகட்டும் குர்பானி ஆகட்டும், ஒரு சின்ன குடும்பம், மூணு பேரை கொண்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினருடைய தியாகம், அர்ப்பணிப்பு, அவங்க தான் இந்த எல்லா வணக்கத்தினுடைய பின்னணியிலையும் ஜொலிக்கிறாங்க இல்லையா. ஒரு வயதான பெரியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய துணைவியார் ஹாஜர், அவங்களுடைய மகனார் இஸ்மாயில், இந்த மூணு பேர் தான், இந்த மூணு பேரை கொண்டு உருவான ஒரு நகரம் தான் திருமக்கா இல்லையா. மூணு பேர் ஒரு சின்ன குடும்பம், அந்த மூணு பேரால் உருவான நகரம் தான் இன்னைக்கு உலகத்துக்கெல்லாம் தாய் நகரம். மக்காவுடைய ஒரு பெயர் என்ன? உம்முல் குரா. நகரங்களுக்கு தாய் அது. ஏன் நகரங்களுக்கு அது தாய்? அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதான் நகரங்களுக்கெல்லாம் தாய். உலகத்தில் உள்ள எல்லா நகரங்களும் அந்த மக்கா நகரத்தினுடைய குட்டிகள் தான். அதுதான் நகர உம்முல் குரா. அல்லாஹ் அப்படிதான் அழைக்கிறான், லிதுன்ஸிர உம்முல் குரா வமன் ஹவுலஹா. அது உம்முல் குரா. அது இப்ப இந்த மூணு பேருடைய தியாகங்கள் அர்ப்பணிப்பு எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அல்லாஹ் ஒருத்தருக்கு கட்டளை இடுவான், மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அல்லாஹ் கட்டளை இடுவான், மற்றவங்க ஒத்துழைப்பாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் கட்டளை இடுறான், மனைவியை கொண்டு போய் மக்கால கொண்டு போய் விடுங்க, கைப்பிள்ளையும் கொண்டு போய் விடுங்க. கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவிட்ட சொன்னாங்களா? இல்ல, நேரா கூட்டிட்டு வர்றாங்க. எந்த பொறுப்பூண்டுகளும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்களை விடுறாங்க. அன்னை ஹாஜர் அவர்கள் ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான் தான் கேட்பாங்க, அவ்வளவுதான். அவங்க சொன்ன வார்த்தை என்ன? இதன் வல்லாஹி லா யுதய்யுனா, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இதுல நமக்கு படிப்பின என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் பேணினால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணினால் அல்லாஹ் கைவிட மாட்டான். இதுதானே இந்த தியாக திருநாள் கட்டுத்தருகிற பாடம். ஹாஜர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணுங்கள். பாருங்க நாட்டில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வரப்போகுது. இப்போது மத்திய அரசாங்கம் பொது சிவில் சட்டம் தொடர்பான ஒரு கருத்து கேட்பு ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது சட்ட வாரியத்தின் மூலமாக. ஒரு கருத்து கேட்பு, அது பேருக்கு கூட நடக்கலாம், அவர்கள் நினைத்ததை சாதிக்க தான் போறாங்க. ஒரு நெருக்கடி வருது, கொண்டு வரலாம், அடுத்த சில நாட்கள்ல வரலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை தரக்கூடிய விஷயங்கள். காரணம் என்ன? ஹாஜருக்கு என்ன உறுதி இருந்ததோ அல்லாஹின் மீது, நமக்கு இல்ல, அல்லாஹ் கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது. காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளை நாம பின்பற்றல. இப்ப அந்தமா அல்லாஹ் கட்டளை அவங்களுக்கு, அந்தமா உறுதியா இருக்கிறாங்க, நீங்க போயிட்டே இருங்க, நிக்காதீங்க, திரும்பி பார்க்காதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை அவங்களுக்கு வருது, மனைவி ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. அதே மாதிரிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் அல்லாஹ் கனவுல சொல்றான், மகனை அறுத்து பலியிடுங்கள், அவங்களுக்கு தான் கனவுல வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற பார்க்கறாங்க. முதல்ல எங்க கொண்டு போய் அறுக்க போறாங்க? இப்ப நாம எல்லாம் சை செய்கிறோமே, மசா என்று சொல்லுவாங்க, அங்க போய் தான் அறுக்க போறாங்க. ஷைத்தான் வந்து குறுக்கிடுகிறான். ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, உங்கள் மகனை அறுக்கிறதுக்கு மினா எடுத்துட்டு போங்க, மினாவுக்கு கூட்டு போங்க அப்படிங்கிறான். மினாவுக்கு அறுக்கிறதுக்காண்டி வரும்போது தான் மகன்கிட்ட கேட்கறாங்க, அராஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக, கனவுல ஒன்னு அறுக்கிற மாதிரி கனவு கொண்டேன்னு சொல்லி. கனவு கண்டது, உத்தரவிடப்பட்டது இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு. மகன் ஒத்துழைப்பு கொடுக்கிறார். என்ன வார்த்தை சொன்னாரு? இஃபால் மா துமர், என்ன கட்டளை வந்ததோ அதை செய்யுங்கள். அப்போ அங்க ஒத்துழைப்பு, இங்க கட்டளை இவங்களுக்கு வருது, இவங்க ஒத்துழைப்பு. இதான் ஒரு குடும்பம். மகன் மார்க்கத்தை சொன்னா தந்தை செவி எடுக்கணும், தந்தை மார்க்கத்தை சொன்னா பிள்ளைகள் செவிம் எடுக்கணும். ஒரு அழகான குடும்பத்துக்கு உதாரணம் அதுதான். கணவர் சொல்றாரு, மனைவி சொல்றாங்க, அப்படியே அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இங்க தந்தை சொல்றாரு, அல்லாஹ் உன்னை அறுக்க சொல்றான், அப்படியே இஃபால், உடனே செய்யுங்க மா துமர், நீங்க நபி, உங்களுக்கு வர்ற கட்டளை இங்க செஞ்சுதான் ஆகணும். ஒரு நல்ல குடும்பத்துக்கு அதான். இங்க அப்படி இல்லை, பையன் சொன்னா உன எனக்கு தெரியாத மாக்கமான அத்தகைப்பார், பெருசா நாலு படிச்சுட்டா நீ, உனக்கு தெரியுமா பெருசா அப்படின்னு கேட்பார். அவன் சொல்றது ஒரு ஆலிம்கிட்ட கேட்டு ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு சொல்லலாம், ஆனா இங்க அத்தா பேசுவார். இதெல்லாம் மார்க்கம் கிடையாது, நீ வெளியில இங்க வீட்டுக்குள்ள அதெல்லாம் கொண்டு வராத. வீட்டுக்குள்ள மார்க்கத்தை கொண்டு வராம எதை கொண்டு வர முடியும் இல்லையா? அப்ப தந்தை சொன்னா மகம் இருக்கிறாரு, இது இல்ல அந்த குடும்பத்தின் தியாகம் இங்க பார்க்க முடியல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மீனாவுக்கு தான் வர்றாங்க. மீனால பெரிய ஷைத்தான் என்று ஜமரத்துல் அக்கவான் சொல்றோமே, அங்க வந்து அறுக்க போறாங்க. ஷைத்தான் குறுக்கிடுகிறான், ஏழு கல் எறிகிறாங்க.
சைத்தான் அப்படியே மண்ணுக்குள் புதையுண்டு போகிறான். ரெண்டாவது இடம் உஸ்தால வந்து அறுக்க போறாங்க, அங்கேயும் சைத்தான் காட்சி அளிக்கிறான், கள்ள தூக்கி போடுறாங்க, சைத்தான் அங்கேயும் புதையுண்டு போகிறான். மூணாவது இடத்துக்கும் அறுக்க வர்றாங்க, அங்கேயும் வர்றான், கள்ள தூக்கி போடுறான், புதையுண்டு போறான். இந்த புதையுண்டு போகிறான் என்ற செய்தி ஹதீஸ்ல வருது, பூமியில புதையுண்டான். இதுல நமக்கு என்ன செய்தி இருக்குது? நீங்க சைத்தான விரட்டுனீங்கன்னு சொன்னா சைத்தான் புதையுண்டு போயிடுவான். சைத்தான நீங்க விரட்டுங்க, உங்க சக்தி என்ன அதை கொண்டு விரட்டுங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அன்னைக்கு கிடைச்சது சின்ன கல், அந்த கல்லை தூக்கி தான் எதிர்ப்ப காட்டினாங்க, சைத்தான் புதையுண்டு போயிட்டான். சைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது. இன்ன கைத சைத்தானிக்கான வாயிஃபா, சைத்தான் போயிட்டான், முற்றிலுமாக ஒளிஞ்சு போயிட்டான். அறுக்க போறாங்க, அங்க மகனுடைய அல்லாவுக்கு கட்டுப்படுகிற தன்மை, அல்லாவுக்கு கட்டுப்படுகிற அந்த குணங்க தியாக உணர்வு, தந்தை இடத்துல சொல்றாங்க, என்ன அழகா சொல்றாங்க, என்ன கட்டி வைத்து கொண்டு அறுங்க, அப்படியே அறுக்காதீங்க, அப்படியே அறுத்தீங்கன்னா நான் துடிப்பேன், என் ரத்தம் எல்லாம் உங்க மேல தெரிக்கும், அது உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கும், என்ன கயிறால கட்டுங்கன்னு சொல்றான். மேல வெள்ள சட்டம் போட்டிருக்கிறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம், இந்த ஒரு சட்டத்தானே கஃபன் செய்வதற்கும் இருக்குது, வேறு சட்டம் இல்லை. என்ன அறுத்து நான் மூத்தா போயிட்டா என்ன எந்த துணியில கஃபன் பண்ணுவீங்க? அதனால மேல இருக்கிற சட்டை என்ன செஞ்சிருங்க, கலட்டிட்டு என்ன அறுங்க. இதெல்லாம் மகன் சொல்றாரு தந்தைக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒரு குடும்பம் மொத்தமா ஒத்துழைப்பு கொடுக்குது, யாருமே தயங்கல்ல, இந்த சட்டையை கழட்டிருங்க, கழட்டிட்டு அறுங்க, அப்பதான் இந்த சட்டையில என்ன கஃபன் செய்யலாம் என்று அல்லாஹாலா இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் இல்லையா. அறுப்பதற்காக கிடத்துறாங்க, ஹதீஸ்ல வருது முஸ்னத் அகமதுல, அறுப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கழுத்துல அறுக்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்துக்கும் கத்திக்கும் நடுவுல ஒரு செம்பு தகடு, ஒரு செம்பு தகடு அறுக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்துக்கும் கத்திக்கும் இடையில ஒரு செம்பு தகடு குறுக்க இருக்குது. இது என்னடா இது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒன்றும் புரியல, அல்லாஹ் அறுக்க சொன்னா கழுத்துல கத்திய வச்சா கழுத்துக்கும் கத்திக்கும் குறுக்க ஒரு செம்பு தகடு, அப்பதான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அழைப்பு வருது, நாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத சத்தக்த ருயா, இப்ராஹிமே உண்மைப்படுத்தி விட்டீர் உங்களுடைய கனவை, இன்னா கதாலிக்கு நஜீது முஹ்சினின்னு சொல்லி அல்லாஹ் அதுக்கப்புறம் ஒரு ஆடு, அந்த ஆடு குறித்து சில செய்திகள் வருது. மக்கா முஸ்தலிஃபாவிலிருந்து ஹாஜிகள் இரவில் அப்படியே நடந்து மினாவுக்கு வருகிற போது, முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வருகிற போது இடது பக்கம் ஒரு மலை, அந்த மலைக்கு சபீர் மலைன்னு சொல்லுவாங்க, அந்த சபீர் மலை இரண்டாக பிளந்தது. அந்த பிளந்த மலையிலிருந்து ஒரு செம்மறி ஆடு, ஒரு நல்ல கொளுத்த ஆடு, நல்ல கொளுத்த ஆடு ஹதீஸ்ல வருது, கொளுத்த ஆடு வந்தது, அந்த ஆட்டை தான் அறுத்தாங்கன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுடைய ஒரு கருத்து என்னன்னா, இந்த ஆடு இருக்கிறது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பகரமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அந்த ஆடு இருக்கிறது, அது அடிப்படையில் ஹாபியலுடைய ஆடு என்று சொல்லப்படுது. ஆதம் அலி இஸ்லாமுடைய ரெண்டு மகன்களுடைய ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல். ஆதம் அலி இஸ்லாம் சொன்னாங்க, ரெண்டு பேரும் அல்லாவை நெருங்குவதற்காக எதையாவது தர்மம் செய்யுங்க. குர்பான் அப்படின்னாலே அரபி வார்த்தை குர்பான், அது நம்ம குர்பானிங்கிறோம். குர்பான் சொன்னா அல்லாவுடைய நெருக்கத்திற்காக எதையாவது தர்மம் செய்யறதுக்கு பேர் குர்பான். ஆதம் சொன்னாங்க எதையாவது கொடுங்கப்பான்னு சொல்லி. ஹாபியல் வந்து ஆடு மேய்க்கிறவர், தன்னிடம் இருந்த ஆடுகள்ல சிறந்த கொளுத்த ஆட்டை அறுத்தாரு. காபில் வந்து விவசாயி, தான் விவசாயம் செஞ்சதுல மட்டமானதை அல்லாவுக்காண்டி தர்மம் செஞ்சாரு. அந்த காலத்துல ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அந்த விஷயத்தை நெருப்பு அப்படியே சாப்பிட்டோம். காபில் கொடுத்த ஆட்டை நெருப்பு பொசுக்கி சாப்பிட்டுடுச்சு, காபிலுடைய தர்மத்தை அல்லாஹ் ஏத்துக்கல்ல. சொன்னாங்க இப்னு அப்பாஸ் அவர்கள், அந்த காபில் கொடுத்த அந்த ஆடு அது சொர்க்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுப்பதற்கு தயாரான போது அந்த சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்ததாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு தியாக உணர்வு! ஒரு குடும்பமே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியது. இந்த தியாகத்தை தான் நாம நினைவு கூறுவதற்கு நாம செயல்படுறோம். ஆனா இந்த வாஜிபை செய்யறதுக்காக நாம எத்தனையோ ஃபரலான வணக்கத்தை விடுறோம். அதனால அருமையானவர்களே, இந்த தியாகத்தை நினைத்து பார்க்கணும். இந்த பத்து நாட்களுக்கென்று மார்க்கம் சில சட்டங்களை சொல்லுது. அதுல ஒன்று என்ன, யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் உடம்பில் உள்ள முடிகள் நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னாங்க. வெட்டாம இருக்கிறது முஸ்தஹபு, வெட்டுவது மக்ரூ, வெட்டுறது மக்ரூ. இப்ப குர்பானி கொடுக்க நீங்க நாடிட்டீங்க, துல்ஹஜ் பிற பிறந்துருச்சுன்னு சொன்னா நகத்தை முடிய வெட்டாதீங்க. அதுக்கு முன்னாலேயே நகம் முடிகளை எல்லாம் வெட்டிருங்க. ஒரு வகையில் இது ஹாஜிகளுக்கு ஒப்பாக நடக்கிற மாதிரி
முழுசா ஹாஜிகள் மாதிரி இல்லாவிட்டாலும், ஏன்னா ஹாஜிகள் இந்த நாட்கள்ல ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டிடுவாங்க. எஹராம் கட்டிட்டா நகத்தை வெட்டக்கூடாது, எஹராம் கட்டிட்டா முடிய வெட்டக்கூடாது. அது மாதிரி நீங்களும் ஹாஜிகள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள். யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல்ஹஜ் பிறை பிறந்ததுமே நகத்தையோ முடியவோ வெட்ட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, குர்பானி கொடுக்கப்படாதவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை. அவங்க முடிய எடுக்கலாம், அவங்க நகத்தை வெட்டிக்கலாம். யாருக்கு குர்பானி தரப்படுதோ அவருக்கான சட்டம் இது. குர்பானி என்பது யாருக்கு பொருள் வசதி இருக்குதோ, ஜக்காத்து கொடுக்கிற தகுதியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தமக்காக குர்பானி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரிடம் குர்பானி கொடுப்பதற்கான வசதி இருந்து கொடுக்கவில்லையோ பலாயா குர்பன் முசல்லானா, அவர் பள்ளியாசலுக்கு வரவேண்டான். குர்பானி கொடுக்கிற வசதி இருந்தா பொதுவா மத்த பாவத்தை குறித்து என்னங்க சொல்லுவாங்க, ஒரு கடமையை விட்டா அவனுக்கு நரகம் இருக்குது, ஒரு கடமையை விட்டா அவன் மீது அல்லாஹ் கோவப்படுவான் அப்படின்னு சொன்னா பரவாயில்லை. இது வித்தியாசமான ஹதீஸ். இது வசதி இருந்து குர்பானி கொடுக்கலாம், அவன் பள்ளியாசலுக்கு வரவேண்டான். இதை விட கடுமையா சொல்ல விடுமே, யோசிச்சு பாருங்க. பொதுவாக தொழுகை விட்டா என்ன, ஹதீஸ்ல என்ன வரும், நரகம் வரும், கடுமையான நரகத்தின் வேதனை வரும், ஒருத்தர் வட்டி வாங்கினா என்ன தண்டனைன்னு வரும். ஆனா இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்க பாருங்க, யார் குர்பானி கொடுக்கல நம்ம பள்ளியாசலுக்கு வர வேண்டாம். இது ஹஜ்ஜு விஷயத்துல, ஹஜ்ஜு தொடர்பான விஷயத்துல மட்டும்தான் பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதே வார்த்தையை ஹஜ்ஜுக்கும் சொல்லுவாங்க. வசதி இருந்து ஹஜ்ஜு செய்யலன்னா அவன் யூதனா மூத்தா போகட்டும், அவன் கிறிஸ்தவனா மூத்தா போகட்டும், இந்த கடுமையை இங்க மட்டும்தான் காட்டுறாங்க. என்ன காரணம், இது இஸ்லாத்தின் தனி அடையாள சின்னங்கள். எனவே குர்பானி கொடுக்கிற வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலையா பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க அருமையானவர்களே. எனவே குர்பானி மனமு வந்து கொடுங்கள்னு சொன்னாங்க, குர்பானி மனமு வந்து கொடுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மஹாதிஹில் அல்லாஹியா ரசூலல்லா, நாங்க கொடுக்கிற இந்த குர்பானி பிராணிகள் அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டாங்க, அதனுடைய தாத்பரியம் என்ன. பெருமானார் சொன்னாங்க, தாத்பரியம் ஒன்றும் இல்லை, சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழிமுறை, அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அவ்வளவுதான். இது மார்க்கத்தில் நமது முன்னோர்களான அவர்களை பின்பற்றுகிறோம், அவங்க வழிமுறை அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு இதுல என்ன நன்மை உண்டுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, பிகுல்லி ஷாரத்தின் ஹசனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை, செம்மறியாடா இருந்தா அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை என்பதாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த குர்பானி பிராணியை நீங்கள் அறுக்குகிற போது அதனுடைய தோலாக இருக்கட்டும், கொம்பாக இருக்கட்டும், கால் குழம்பா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நன்மை உண்டுன்னு சொன்னாங்க. நல்ல கொடுத்த கொம்புள்ள செம்மறியாடு, அதான் பெருமானார் விரும்பி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க குர்பானி கொடுப்பாங்க. ஹதீஸில் அவங்க வாங்கிய அந்த செம்மறி ஆட்டை பற்றியும் வருது. நல்ல கொடுத்த செம்மறியாடு, வெள்ளை நிற ஆடு, அதுவும் கருப்பு கலந்த வெள்ளை நிற ஆடு, இதான் பெருமானார் விரும்பி இருக்கிறாங்க. செம்மறி ஆட்டிலையும் கூட கருப்பு கலந்தது, நம்ம சிலர் அதை கூட வெறுக்கலாம், அவங்க கருப்பு கலந்த அந்த வெள்ளையான செம்மறி ஆடு, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கொடுத்துருக்கிறாங்க. சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட ஆட்டை கொடுத்துருக்கிறாங்க, சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்படாததையும் கொடுத்துருக்கிறாங்க. ரெண்டுமே ஹதீஸ்ல வருது. நல்ல கொளுத்ததை வாங்குமாறு தான் சொன்னாங்க, நல்ல கொளுத்ததை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு அல்லாஹ் இறக்கி ஆடு கொளுத்தது, எதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, குருட்டு ஆடுகளை, குருட்டு பிராணிகளை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நோய் உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நொண்டியா உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, மஜ்ஜை தெரிகிற அளவுக்கு மெலிந்ததை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப அதனுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஒரு பயான்ல சொல்ல முடியாது, கடந்த ஆண்டுகளிலும் சொல்லி இருக்கிறோம். மொத்தத்துல நல்ல ஆடாக ஹதீஸ்ல வருது, ஹைருல்லாயா லஹாயா அல் கபுஷுல் அக்ரன், உலஹியா பிராணிகளில் சிறந்தது கொளுத்த செம்மறி ஆடு. நல்ல கொளுத்த செம்மறி ஆடு வாங்குங்க, இதுக்கு ரொம்ப போட்டு பேரம் பேசிட்டு நிக்காதீங்க. அல்லாவுக்காக கொடுக்கறது, நீங்க காசு அதிகமா கொடுத்துட்டா கூட நல்ல தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு நன்மை, அது வீண் கிடையாது. உலகத்து பொருளை வாங்கல, இதுல என்ன கொடுமானா, இவர் வாங்கினதை விட ஒருத்தர் 100 ரூபா குறைய கொடுத்து வாங்கியிருப்பார், அவன் பெருசா சொல்லிட்டு இருப்பான், இவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வராது, ஆஹா நம்ம ஏமாந்துட்டோம் போச்சு, நம்ம காசு போயிடுச்சு. இந்த பெருமைகள் தயவு செய்து வேண்டாம். யார் எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்களோ ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாட்ட நன்மை இருக்குது. இது எல்லாமே திருப்பி அப்படியே வரும் உங்களுக்கு பல மடங்கா. அந்த எண்ணத்துல வாங்க, ஏமாறாதீங்க,
நடுத்தரமான என்ன ரேட்டோ அதை முடிச்சுட்டு போயிருங்க. அதுக்காண்டி நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன், அவ்வளோ கொடுத்து வாங்கினேன், கூட கொடுத்து ஒரு 500 கூட கொடுத்து வாங்கியிருப்பார். அவர் நிம்மதியாக அதில் தொலைஞ்சு போயிடுது. ஆஹா, நம்ம ஏமாந்துட்டோமே, தேவையில்லை. இந்த மாதிரி பெருமைகள் வேண்டாம். யார் கூட கொடுத்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு கூட நன்மை, யார் கம்மியாக கொடுத்து வாங்கினீங்களோ கம்மியான நன்மை, அவ்வளோதான். இது எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுடைய பேங்கில் இருக்குதுங்க. இது ஏன் இதுக்கு போய் இந்த கணக்கு போடணும், தேவையில்லாமல்? அதனால் அதிகப்படியான, தேவைக்கு அதிகமான பேரங்கள் வேண்டாம். நல்ல கொடுத்ததாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பிராணியாக கொடுங்க. சிறந்தது ஆடு தான், மாட்டை விட ஆடு தான் சிறந்தது. ஒரு காலத்தில் நம்மவர்கள் நிறைய ஆடு தான் கொடுத்தாங்க. இப்பப்போ எல்லாருமே சௌகரியம், எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறத விரும்பாமல் நிறைய மாட்டுக்கு கூட்டு குர்பானிக்கு சேர்றாங்க. கூடும், அது வேறு விஷயம். ஆனால் சிறந்தது ஆடு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூல் சாஹம் கொடுத்தது ஆடு தான். அடுத்து அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுக்குறாத ஒட்டாக தான் கொடுக்கணும். ஆடு ஒட்டகம்தான் குர்பானியில் சிறந்த இடம் இந்த ரெண்டு தான், மாடு கிடையாது. அடுத்த தரம் தான் அது. அதனால் நம்ம பகுதியில் சிறந்தது என்பது ஆடு தான். எனவே ஆடு கொடுங்க, வசதி உள்ளவங்க ஆடு கொடுங்க. சில நிர்பந்தங்களுக்காக 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லியிருக்கே தவிர, அசல் சிறந்தது என்பது நல்ல கொழுத்த ஒரு ஆட்டை கொடுக்கறதான் சிறந்தது. கடமையானவர்கள் தங்கள் பேரில் தான் கொடுக்கணும். இறந்து போனவர்கள் பேரில் கொடுத்துக்கிட்டே வர்றோம்னா அது நீங்கள் தனியாக வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு நன்மை சேரும். உங்கள் பேரில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஜகாத்து கொடுக்குறீங்கன்னா உங்களுக்காக தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணியை தானே அறுப்பாங்க. அதை கடத்தி, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இதை ஓதிட்டு சொல்வாங்க, அல்லாஹும்ம லக வமின்க, யா அல்லாஹ் இது உனக்காக கொடுக்கறேன், வமின்க இந்த செல்வம் உன்னால் கிடைத்ததுதான், லக வமின்க அன் முஹம்மத், இது முஹம்மதாக எனக்காக கொடுக்கிறேன். பெருமானார் தாம் பேரை சொல்றாங்க, அன் முஹம்மதின் கொடுக்க சொல்றாங்க. இன்னும் சில அறிவிப்புகள் வரும், இது முஹம்மதுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக கொடுப்பாங்க. நீங்க உங்களுக்காக கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்க பெயரை சொல்லி, ஹாதா அன்னி அல்லாஹ், இது எனக்காக நான் கொடுக்கறேன். அப்புறம் உங்க இறந்து போன யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, அல்லாஹ் இது என் தந்தைக்காக கொடுக்கறேன், என் தாய்க்காக கொடுக்கறேன், அது நீங்க யாருக்கு என்ன செய்யலாம், கடமையான உங்களுடைய கடமையை முதல்ல நிறைவேற்றுங்க. ஆக அந்த அடிப்படையில் பெருமானார் சொன்னது போல, ஃபதீபு பிஹா நஃப்ஸன், மனமு வந்து குர்பானி கொடுங்கள். அழகான வார்த்தை, மனமு வந்து கொடுங்கள். ஒரு பெரிய பாரமா, ஒரு பெரிய செலவா என்னாமல் மகிழ்ச்சியாக கொடுங்க. குர்பானி இறைச்சியை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, 3 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிடாதீங்க, 3 நாளோட முடிச்சுக்குங்க. மார்க்க அடிப்படையிலும் அதுவே சிறந்தது, ஆரோக்கியத்தின் அடிப்படையிலும் அதுதான் சிறந்தது. மாசக்கணங்களை வச்சு சாப்பிட்றது சிறப்பு இல்லை. ஆரம்பத்தில் சட்டமே என்ன தெரியுமா, குர்பானி பிராணியை 3 நாள் தான் சாப்பிட்லாம், 4வது நாள் வச்சுக்க அனுமதி இல்லை. அப்படிதான் ஆரம்பத்தில் சட்டமே, ஒட்டகத்தை 3 நாள் வச்சு சாப்பிட முடியும், காலியாகாது இல்லையா. எதுக்கு அப்படி செஞ்சாங்க, எல்லா மக்களுக்கும் மக்கள் குர்பானியை தர்மம் செய்யட்டும், 3 நாள் தான் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்கிறது ஹராம். அப்புறம் நபி அவங்க அந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்துனாங்க, சரி தேவைப்பட்டா கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 3 நாட்களுக்கு மேல் குர்பானி இறைச்சியை வைத்து சாப்பிடுவது சில அறிஞர்களிடத்தில் சிறப்பில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிதான் சொன்னாங்க, குர்பானி இறைச்சியை 3 நாளைக்குள்ள வச்சு சாப்பிட்டுங்க, இங்கே 1 மாசம் வச்சு சாப்பிட்றாங்க. அது ஆரோக்கிய அடிப்படையில், மருத்துவ அடிப்படையில் முதல்ல நல்லதாக யோசிச்சு பாருங்க. மார்க்கம் அப்படியெல்லாம் சொல்லாது. அதனால எல்லாருக்கும் நிறைய கொடுங்க, நிறைய கொடுங்க, நிறைய தர்மங்கள் செய்யுங்க. வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போதும், ஒரு 3 நாள் அளவுக்கு எடுத்து வச்சுங்க. அதுக்கு மேலே அதிக நாட்கள் என்பது அவ்வளோ உகந்ததல்ல. தர்மங்கள் நிறைய செய்வது தான் மிகச்சிறந்தது. நம்ம அதில் சாப்பிடணும், மார்க்கு அதை விரும்புது. சாப்பிடாமல் எல்லாத்தையும் கொடுத்துறாத, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சாப்பிட சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை வச்ச பேரை என்னங்க, ஐயாமு அக்லின் ஒஷூர்பின். ஈதுல் ஃபித்ர் இருக்கிறதே நோம்பு பெருநாள், அது 1 நாள் தான் அது ஷவ்வால் பிற 1, அடுத்த நாளே நோன்பு வைக்கலாம், 6 நோன்பு வைக்கலாம், அது ஒரே நாள் தான் அது. இந்த பெருநாள் இருக்குல்ல 4 நாள், பிறை 10, 11, 12, 13. நபிசுல்லாஹு சொல்லுவாங்க, ஹாதா ஐதுனா ஐது அஹ்லில் இஸ்லாம், இது முஸ்லிம்களாகிய நமக்கான ஐது, ஐயாமு அக்லின் வஷூர்பீன், இது உண்பதற்கும் பருவதற்கும் உரிய நாள். உலகத்திலேயே இது சாப்பாட்டு நாள் என்று அறிவித்ததே நம்முடைய மார்க்கம் தான். இன்னைக்கு தான் உலகத்தில் அது அந்த நாள் இந்த நாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐநா சபையில், இல்லையே இது சாப்பாட்டுக்குரிய நாள், நோன்பு வைக்கிறது ஹராம். 4 நாள், 10, 11, 12, 13,
இந்த நாலு நாளும் நோன்பு வைக்கிறது ஹராம், நோன்பு வைக்கக்கூடாது. வருஷத்தில் அஞ்சு நாள் நோன்பு வைக்கக்கூடாது. அதில் இன்னொரு அந்த ஈது, இதில் உள்ள ஈது அதுக்கு பின்னால் உள்ள மூணு நாள். எனவே தான் மாதம் மூணு நோன்பு வைக்கிறவங்க கூட துல்ஹஜ்ஜில் பதிமூணு அன்னைக்கு வைக்க முடியாது. பதினாலு பதினஞ்சு பதினாறு வச்சிடணுமே தவிர பதிமூணு பதினாலு பதினஞ்சு துல்ஹஜ்ஜில் வைக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். அதனால் என்னன்னு சொன்னால் மார்க்கம் இந்த நாட்களை கொண்டாடும்படி சொல்லுது, ஈதாக அனுபவிக்க சொல்லுது. எல்லா மக்களுக்கும் கொடுத்து எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து இந்த நாட்களை வந்து கொண்டாடுமாறு சொல்லுது. குர்பானி, கூட்டு குர்பானி சம்பந்தமாக நிறைய வழிகாட்டுதல்கள் ஜமாத் உலமா சார்பாக தரப்பட்டிருக்குது. அது விஷயத்துக்குள்ளே நான் அதிகமாக செல்ல விரும்பலை. ஒரு காலத்தில் மதரசாக்களில் ஏழை எளிய மாணவர்கள் படித்தாங்க. ஏழை மாணவர்கள் தான் மதரசாக்கள். இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறைய செல்வம் வந்துடுச்சு. பணக்கார வீட்டு பிள்ளைங்களும் கூட இன்றைக்கி மதரசாக்களில் ஓதுறாங்க. நல்ல விஷயம். முன்பு அப்படி இல்லை, எல்லா மதரசாவிலும் ஏழை மாணவர்கள் தான் படிப்பாங்க. அந்த மாணவர்களுடைய காலை உணவுக்காக மதரசாவுடைய அந்த காலத்தினுடைய ஏற்பாடு என்ன, மக்களிடத்தில் வசூல் செய்து கூட்டு குர்பானி கொடுத்து அதில் கிடைக்கிற தோல்லிருந்து வரக்கூடிய அந்த காசை மாணவர்கள் கையில் காசாக தான் கொடுப்பாங்க. பல மதரசாக்கள் அந்த காலத்தில் காலை நாஸ்தா மட்டும் செய்ய மாட்டாங்க. அந்த சட்டத்தை அப்படியே பின்பற்றணுங்கிறதுக்காக நம்முடைய பெரிய மூத்த உலமாக்கள் அந்த சட்டத்தை பின்பற்றணும். இந்த காசை அந்த ஏழை மாணவன் கையில் ஒப்படைப்பது, அதுக்காண்டி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. மதரசாக்களுக்கு அது போன்ற தேவைகள்லாம் அந்த காலத்தில் நிறையவே இருந்துச்சு. அது மதரசாக்களுடைய நன்மைக்காக. இப்போ மதரசாக்களெல்லாம் கூட்டு குர்பானியை குறைச்சிருச்சு. நிறைய தனியார்கள் தங்களுடைய லாபத்துக்கு செய்கிறாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இல்லையா, காசு பார்க்கறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது. இந்த குர்பானியை போய் தன்னுடைய ஒரு தொழிலாக நினச்சி செய்யலாமா? அதில் நிறைய சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. இப்போ அதை எனக்கு விளக்குவதற்கு அவகாசம் இல்லை. எனவே கூட்டு குர்பானி செய்பவர்கள் அல்லாஹ்வை பயந்து மார்க்க சட்டங்களை பேணி மக்களுக்காக நீங்கள் வாதா கொடுத்து வாக்குறுதி கொடுத்து நீங்கள் அறுக்கக்கூடிய மாடு அதனுடைய சட்டங்கள் மார்க்கத்திற்கு உட்பட்டவையா என்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இல்லைன்னா இது பெரிய அமானிதம். இதில் ஒரு மாட்டினுடைய குர்பானி செல்லாமல் போய்விட்டால் கூட அதில் பங்கு சேர்ந்த அத்தனை பேருடைய பாவங்களும் உங்கள் கழுத்தில் தான், நாளைக்கு நீங்கள் தான் அதை சுமக்கணும். எனவே இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுவதை தவிர வேறு எந்த விதமான அறிவுரையும் சொல்வதற்கு நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை. எப்படியெல்லாம் அதில் சட்ட மீறல் நடக்குது என்பதை நான் விரிவாக சொல்ல விரும்பலை. மொத்தத்தில் சட்ட மீறல் நடக்குது. இதை ஒரு வியாபாரமாக ஒரு தொழிலாக ஆளாளுக்கு செய்கிறாங்க. சட்டம் தெரியாதவங்க பண்ணுறாங்க. கூட்டு குர்பானியில் எதது கவனிக்கப்படணும், என்னென்ன அம்சங்கள் பேணப்படணும், அதெல்லாம் இன்றைக்கி நடக்குதானா இல்லை? முதல்ல ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது இல்லையா. இவங்க கூட்டு குர்பானி கொடுக்க போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஒரு பங்கு 3800 4000 முடிவு பண்ணுறாங்க. வாங்குகிற ஆடு எல்லாம் மாடு எல்லாமே ஒரே விலையிலே வாங்கப்படுது. ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு விலை. இவ்வளோதான் எந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே முதல்ல சட்டப்படி பார்த்தா கூடாது. அதனால் குறைஞ்சபட்சம் உலமாக்களிடத்தில் கேட்டு சரியான முறையில் நிறைவேற்ற பாருங்கள். மார்க்கம் அறிந்த உலமாக்கள் யாராவது வழிகாட்டுதலாக இருந்து கூட்டு குர்பானி செஞ்சால் அதில் சேருங்க. மார்க்கம் தெரியாதவர்கள் கூட்டு குர்பானி செஞ்சால் அதில் சேராதீங்க. உங்களுடைய குர்பானி நிறைவேறுகிற விஷயத்தில் உங்களுக்கு தான் அக்கறை வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய இந்த வரக்கூடிய துல்ஹஜ் நாட்களுடைய புனிதமான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜுக்கு செல்வோருடைய எல்லா ஹஜ்ஜையும் அமல்களையும் இலகுவாக்குவானாக. நம்முடைய குர்பானியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக.